அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பதிவில் நாம் ஒரு 40 அடி கண்டெய்னர் சேசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம போன பதிவில் வந்து ஒரு 20 அடி கண்டெய்னர் சேசியை பற்றி பார்த்தோம். இப்போது ஒரு 40 அடி கண்டெய்னர் சேசியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 40 அடி கண்டெய்னர் சேசியில் பார்த்தோம்னா, ஒரு 40 அடி கண்டெய்னர் மட்டும் எடுத்துகிட்டு போக மட்டும் இல்லாமல் ஒரு 2 20 அடி கண்டெய்னர் வந்து இந்த சேசியில் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போது நீங்கள் 40 அடி கண்டெய்னருக்கும் 20 அடி கண்டெய்னருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் பார்த்துடலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, கண்டெய்னருடைய அதாவது 40 ஃபீட் சேசியுடைய ஃப்ரண்ட் எண்டு, அதாவது இந்த சைடு தான் வந்து ஒரு 40 அடி கண்டெய்னர் மவுண்ட் பண்ணாங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் வால் இந்த சைடு தான் வரும். அதே போல் 4 சைடும் பார்த்திங்கன்னா இது போல் இருக்கிற ட்விஸ்ட் லாக்கு வரும். அதாவது 20 அடிலையும் சரி 40 அடிலையும் சரி இந்த மாதிரியான, அதாவது மேலே தெரிகிற ட்விஸ்ட் லாக்கு, அதாவது டாப் எட்சிங் ட்விஸ்ட் லாக் வந்து பார்த்திங்கன்னா 4 சைடுமே இருக்கும். இப்போ 20 அடியில் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி பார்த்தோம்னா கம்ப்ரஸ்டு ஏர், அதாவது ஏர் போர்ட்டல், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் போர்ட்டல், இந்த 2 போர்ட்டலுமே இருக்கும். இதுதான் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வீல் வந்து பிரேக் பிடிக்கிறதுக்கான இந்த ஏர் பிரேக் மெக்கானிசத்துக்காக இந்த ஏரும், ப்ளஸ் சேசியுடைய சிக்னல் லைட்டு இண்டிகேஷன் லைட்டுக்காக இந்த எலக்ட்ரிக்கல் லைன்ஸும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இப்போது இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தெரிகிறது பார்த்திங்கன்னா ரியர் ரெண்டு சைடு, இந்த ரியர் ரெண்டு சைடு தான் வந்து டாப் எட்சிங் ட்விஸ்ட் லாக் இருக்கும். அதாவது டோர் கண்டெய்னருடைய டோர் வர சைடு தான் வந்து ரியர் ரெண்டு சைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மொத்தமாக 4 சைடும் வந்து டாப் எட்சிங் ட்விஸ்ட் லாக் பார்த்திங்கன்னா 4 சைடுமே இருக்கும். அதே போல் இந்த ட்விஸ்ட் லாக் எல்லாமே பார்த்தோம்னா ஏன் டாப் எட்சிங்காக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு விளக்கம் தரங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தபடி இந்த சேசியில் வந்து இந்த லெக்கு ப்ளஸ் இந்த சைடு பம்பர் எல்லா சேசிக்குமே காமனான ஒன்று, மேபி கண்ட்ரிக்கு கண்ட்ரி டிஃப்ரென்ஸ் ஆகலாம். இது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ட்விஸ்ட் லாக், அதாவது இந்த ட்விஸ்ட் லாக் வந்து சாதாரணமாக மேலே இருக்காது, நம்ம லிஃப்ட் பண்ணி தான் மேலே கொண்டு வர முடியும். இது எதுக்காகனா, இப்போ 2 20 அடி கண்டெய்னர் கொண்டு போகும்பொழுது இதை ஜஸ்ட் மேலே புஷ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க, ஸோ கண்டெய்னர் லாக் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு 40 அடி கண்டெய்னர் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இந்த இடம் ஃப்ளாட்டாக தான் இருக்கணும். இது மேலே டாப் எட்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டெய்னருடைய ரெயில், அதாவது கண்டெய்னருடைய கீழே ரெயில் வந்து பாதிக்கப்படும், டேமேஜ் ஆகும். அதனால தான் வந்து அது வேணுங்கும் பொழுது மேலே ஷிஃப்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 40 அடி கண்டெய்னர் வந்து 4 பக்கமும் வந்து கான்ஸ்டண்டாக எப்படி இருந்தாலும் 40 அடி கண்டெய்னர் ஆகட்டும் 20 அடி கண்டெய்னர் ஆகட்டும் இந்த அந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு வந்து நமக்கு இது டாப் எட்சிங்காக தான் இருக்கணும். இப்போது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சேசியுடைய பிரேக் ட்ரம்மு ப்ளஸ் இந்த ஏர் ரிசர்வ் டேங்க்லாம் தெரியும். இந்த சேசியில் இருக்கிற அதாவது 2 2 செட்டு வீலுக்கு, அதாவது ரியர் சைடில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு சைடு வீலுக்கு ஒரு பிரேக் ட்ரம்மு, அந்த சைடு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வீலுக்கு ஒரு பிரேக் ட்ரம்மு, இப்படி தான் வந்து இந்த பிரேக் மெக்கானிசம் இருக்கும். இந்த பிரேக் மெக்கானிசம் ஆல்ரெடி நம்ம இன்ஜினியரிங்கில் படிச்சிருப்போம். சாதாரண ஒரு டயஃப்ராம்லேருந்து தான் வந்து ஒர்க் ஆகும். இந்த லெக்கு ஏற்கனவே பார்த்தோம்னா சொன்னபடி இந்த லிவரை வந்து லிஃப்ட் பண்ணுறது மூலமாக இந்த லெக்கு மேலே கீழே போயிட்டு வரும். சிங்கிள் கனெக்டிங் ராடு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து இருக்கும். அதே போல் இப்போ ஒரு வேளை வந்து நமக்கு ஏர் இல்லை, சுத்தமாக வந்து ஏர் தீர்ந்து போச்சு, பட் ஆனால் சேசி வந்து லாக் பண்ணும் பொழுது இந்த ஹேண்டில் தெரியுதுங்களா, இந்த ஹேண்டில் மூலமாக தான் வந்து இந்த ஹேண்டிலை ஃபுல்லாக டைட் பண்ணுறது மூலமாக ஒரு வேக்கம் க்ரியேட் ஆகும். வேக்கம் க்ரியேட் ஆகிறது மூலமாக பிரேக் வந்து பிடிச்சிக்கும், ஏர் இல்லைனாலும் பிரேக் பிடிச்சிக்கும். அது மூலமா தான் இந்த சேசி வந்து வீல் ரன் ஆகாமல் பிரேக் பிடிச்சி நிற்கும். அந்த சமயத்தில் வந்து ப்ரைம் மூவர் கொண்டு வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. இப்போது இந்த ப்ரைம் மூவர் கூட இந்த சேசி எப்படி அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா ஒரு சேசி வந்து ப்ரைம் மூவர் கூட அட்டாச் ஆகிருக்கிறத பார்த்தோம். நம்ம ஏற்கனவே 20 ஃபீட் சேசி பதிவில் பார்த்தோம்னா கீழே இருக்கிற ஒரு பால் நாபில் வந்து சேசி ப்ரைம் மூவர் வந்து சேசியோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இப்போது அதோட இன்னர்வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சின்ன ஒரு ரேட்சட் மெக்கானிசம் மாதிரி இருக்கும். ஸோ பிரேக் பிடிச்சி சேசி நிற்கும் பொழுது பின்னாடி வீல் பிரேக் ஆகி நிற்கும் பொழுது ப்ரைம் மூவர் கொண்டு வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. இந்த ப்ரைம் மூவரில் பார்த்தோம்னா இந்த சேசி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஒரு லாக்கிங் வால்வ் மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் சேசியை டிஸ்மேண்டில் பண்ணுறீங்க பொழுது லெக்கை வந்து கீழே அன்மௌண்ட் பண்ணிவிட்டு கிரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த லெக்கை நீங்கள் கிரவுண்ட் பண்ணிவிட்டு சரிங்களா, இதுக்கு உள்ளே ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும். இந்த ஹேண்டிலை ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த சேசியோட எலக்ட்ரிக்கல் லைனு அதுக்கப்புறம் நியூமேட்டிக் லைனு இந்த ஏர் லைனு ரெண்டையுமே டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு லைனு அதாவது இந்த
ஏர் இன்லெட் லைன் ரெண்டையுமே டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக்கல் லைன் அதையும் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு, இப்போ தெரியுதுங்களா இந்த ஒரு ஹேண்டில் மாதிரி, இந்த ஹேண்டிலை வந்து ஜஸ்ட்டு இழுத்து விடணும். இதுவும் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரேட்ஷாட் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு டைம் புல் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அந்த ரேட்ஷாட் வந்து ஓப்பன் ஆயிரும். அந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும் பொழுது சேசிக்கும் ப்ரைம் மூவருக்கும் உள்ள அந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். அப்போ வந்து ப்ரைம் மூவர் ரன் பண்ணி வெளியே இழுத்துட்டு போகும்போது சேசி தனியாக டிஸ்மேண்டில் ஆயிரும். இப்போ திரும்பவும் வந்து நீங்கள் ப்ரைம் மூவை கனெக்ட் பண்ணும்பொழுது சேம் இதே மாதிரி இந்த சேசியுடைய லெக்கை வந்து நீங்கள் கிரவுண்ட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேசியை வந்து ப்ரைம் மூவர் கூட அட்டாச் பண்ணிடலாம். அதை ப்ரைம் மூவர் கொண்டு வந்து சேசி கூட அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப இந்த ஹேண்டில் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப லாக் ஆகிடும். ஸோ ப்ரைம் மூவர் இப்படி தான் லாக் அண்ட் ஓப்பன் ஆகுது. இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.